கோவையிலிருந்து பரிமளா, அதே போல் சென்னையிலிருந்து லதா காண்டீபன், கடலூரிலிருந்து பாரிவள்ளல் என செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். வணக்கம் லதா. இப்போ நீங்கள் மத்திய சென்னை வேப்பேரியில் இருக்கிறீங்க. அங்கே என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அங்கே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் யாரெல்லாம், அங்கே முக்கிய பிரமுகர்கள் அல்லது பாப்புலர் ஃபிகர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க யாரெல்லாம் அங்கே வாக்களிக்க இருக்கிறாங்க, அது சொல்லுங்கள். வணக்கம். 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்று ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவானது இன்று 7 மணிக்கு வந்து தொடங்க இருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியானது வந்து மத்திய சென்னை. இங்கே வந்து வேட்பாளர்களாக திமுக தரப்பில் தயாநிதி மாறன், அதே போல பாஜக தரப்பில் வந்து பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் உள்ளிட்டோர் வந்து களம் காணக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது நாம் இந்த பாலன் எஜுகேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு மையத்தில் வந்து இருக்கிறோம். இங்கு 4 வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு, அதாவது 6 மணி அளவில், இங்கே கொண்டு வரப்பட்டிருந்த அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய சீலானது இன்று காலை 6 மணி அளவில் உடைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த நிகழ்வின் போது உடன் வந்து பூத் ஏஜென்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தோர் வந்து உடனிருந்தார்கள். அதே போல தேர்தல் நடத்தும் அலுவலர், மேலும் அந்த போலிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த அலுவலர்கள் வந்து உடன் இருந்தார்கள். தொடர்ந்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த பூத் ஏஜென்ட்டுகள் மூலம் மாதிரி வாக்குப்பதிவானது வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த இயந்திரம் சரியாக வந்து சரியாக இருக்கிறதா, எந்த சின்னத்தில் போட்டால் எந்த சின்னத்தில் வந்து வாக்குப்பதிவு விழுகிறது, அதே போல எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அது விழுகிறது என்பது தொடர்பாக முழுவதும் அந்த மாதிரி வாக்குப்பதிவானது வந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 7 மணி அளவில் வந்து வாக்குப்பதிவு என்பது வந்து தொடங்க இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 32 வேட்பாளர்கள் வந்து இங்கே போட்டியிடுகிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது பார்த்தோம் என்றால் அதிமுக கூட்டணியில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய பார்த்தசாரதி, அதே போல திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன், பாஜக வேட்பாளராக வினோத் பி செல்வம் உள்ளிட்டோர் வந்து இங்கே களம் காண இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மத்திய வடசென்னையில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வந்து இந்த வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து இங்கே 7 மணி அளவில் வந்து வாக்கு செலுத்த இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் மத்திய சென்னையில் சுமார் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 7 மணி அளவில் இங்கே வாக்குப்பதிவு என்பது வந்து தொடங்க இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.